அந்த 16 வயதிலே வந்தப்போ நம்மெல்லாம் ரிலீஸ் ஆகிற டேத்தில் பார்த்தோமா, 5-6 வருஷம் கழிச்சு செகண்ட் தேர்ட் ரிலீஸில் தான் நம்ம பிறந்து வளர்ந்து படத்துக்கு போகிற அளவுக்கு இருந்தோமாங்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ரொம்ப லேட்டாக நம்ம பார்த்தோம். எடுத்த உடனே இதெல்லாம் ஒரு அந்த பாட்டு ரொம்ப வேதனைக்குரியதுங்க. அதாவது என்னென்னமோ பாட்டுக்கு பாருங்கள், நமக்கு அடுத்த காலத்து பிள்ளைகள் பிள்ளைகள் பெயர பிள்ளைகள்லாம் வந்து அடித்தான்னாக்க என்ன அடித்தான் பாருங்கள், ஆனைப்படை கொண்டு சேனை பல வென்று ஆள பிறந்தாயடா புவி ஆள பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கொண்டு வாழ பிறந்தாயடான்னா. அந்த அது தீபா பேசும்போது பாருங்களேன், கண்பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன், புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண்பட்ட பாட்டை யார் அறிவார்னா கொட்டினானா இல்லையா. இந்த பாட்டு இப்போ இதுக்கு இல்லை, இவங்க வேற வேற பாட்டு பாடியிருந்தாலும் சரி, கங்கை மாதிரி எங்கள் அண்ணங்க அட்டகாசமாக எழுதுவாப்பில். அதாவது நம்மளும் பாட்டுக்கிட்ட எல்லாம் எழுத முயற்சி பண்ணுறோம்ல, வைரமுத்துவை நீங்கள் கூப்பிடலைன்னா என்னைய கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும் சொல்கிறதும் உண்டு. இப்படியும் கூப்பிட மாட்டான் அப்படியும் கூப்பிட மாட்டான். சரி என்னென்னா வைரமுத்து அளவுக்கு தான் என்னால் எழுத முடியாது, அதில் ஒரு 90% எழுதுற வாலியை விட கொஞ்சம் பெட்டருங்கிற காலமெல்லாம் போக அதெல்லாம் நம்ம மூடத்தனத்திலிருந்து மெல்ல மெல்ல வளர்ந்தாலும் வளருவோம். நான் ஓரளவுக்கு வளர்ந்துட்டேன். அப்போ வாலி பாட்டு அதெல்லாம் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. காதல் என்ற சொல்லை நானும் சொல்லவில்லை, சொல்ல வந்த நேரம் காதல் எந்தன் கையில் இல்லை, வாழ்வு தந்த வள்ளல் வாங்கி கொண்டு போக வாழ்த்து சொல்ல வந்தேன் நானும் கண்டுளீரமாக. நான் பார்த்தீங்களா அப்படியே அது ஓட்டில் மாவாக கொட்டும், ஜின்னிங் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. போனால் கங்கை மரம் பாருங்களேன், நமக்கு இது கிராமத்தில் அதை ரொம்ப மட்டமாக போடுவாங்க. பூத்ததே மேலே போட்டத அதுவும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி 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 இனிமையாகவும் இளமையாகவும். அப்போ கங்கை அம்மரம் பாரில் பண்ண நூலிடை தெய்யும் நோயிலே நான் தொழும் கோயிலே வா, நூலிடை தெய்யும் நோயிலே நான் விழலானேன் பாயிலேன்னா, நீதானே என் கோவில் உன்னாதம் என்னாவில் நகல்லங்க கங்கை அம்மரன் தான். இதில் பாருங்களேன், ஒருத்தி இப்போ எல்லாருக்கும் தான் பொறுமை இருக்கணும், அவளுக்கு பொறுமை இல்லை, அவளுக்கு சோளம் விதைக்கையில் சொல்லிவிட்டு போகிறான்னாக்க அங்கே நிறுத்தணும். இந்த காலத்தில் நம்ம பிள்ளைகள்லாம் இவ்வளவோ வளர்ந்து வந்திருக்கான், அறிவுலையும் இருந்திருக்கான், சோளம் விதைக்கையில் போயிட்டான்னாக்க பேசு பேச்சுவார்த்தை எதுக்கு இருக்குது, கம்பு விதை வேறையா போட்டு ஆல்டர்னேட் பண்ணி போயிட்டே இருக்கும்னா எரிச்சல். இந்த பாட்டு எனக்கு பிடிக்காது, இந்த பாட்டை பற்றி தான் நம்ம பேச வேண்டி இருக்குங்கிற மாதிரியான ஒரு சூழலில் அப்படி இல்லை. அதுக்கு முன்னால் நம்ம என்னென்னலாம் பேசியிருக்காங்க பாருங்களேன், நான் இதற்காக முதல் முறையாக ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் திரைக்களத்துக்கும் வாசக சாலைக்கும் பெருமை சேர்க்கும் போல இருக்கு. இந்த இசையமைப்பாளர் இளையராஜா அறிமுகப்படுத்திய பாடகர்களிலேயே மிகவும் மட்டமான ஒரு ஆள் இவனுக்கு பாடகர்னு இளையராஜா. ஆனாலும் அந்த பாட்டு ஹிட் ஆகிவிட்டது, அதற்கப்புறம் தொடர்ந்து வேறு ஹிட் ஆகிறது. இந்த ப்ரொடியூசர்கள் அவனையே பாட சொல்லுங்க, அந்த ஆளையே பாட சொல்லுங்க, அவனே இல்லை அந்த ஆளையே பாட சொல்லுங்க என்று ஒரு சொல்லுகிறார்கள். அதற்கு மேல் இவனுக்கு கொஞ்சம் சங்கீதமும் தெரிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே அப்படின்னு இசையமைப்பாளர் இளையராஜா ஒரு மக்னானிமஸாக பேட்டி கொடுத்தார். என்னமோ நம்ம சொல்ல முடியுமா அந்த குரல் நல்லா இல்லைன்னு. அவர் ஒரு பக்கம், சிவாஜி வந்து கங்கை மரட்டை சொன்னதாக 4-5 பேட்டிகள் பார்த்தோம் நம்ம. ஏண்டா அரைக்கிறீங்க, சிவாஜியே அருமையான நடிகருங்கிறது ரெண்டு முறை ரெட்டிப்பு சந்தோஷமாக பார்த்துட்டான் விட, திருமணப்பிலனாலே சும்மா கும்முன் இருக்கு நமக்கு. அவ்வளோ பெரிய சிவாஜிக்கு பாட்டு சம்மந்தமாக ஒன்றும் அவ்வளோவா தெரியாது போல இருக்கும், பாய்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் கேர்ள்ஸ் கம்பெனியாக இருந்தாலும். இளையராஜா குரலை பவித்த மிகப்பெரிய பண்டிதர்கள் வரிசையில் இவங்கெல்லாம் வர்றாங்க, எல்லாருமே இருக்காங்க. இந்த அரைக்கிற அரைக்கிற நீ, அதாவது நீ பாட்டு நல்லா பாடலைன்னு கூட சொல்லலை, நீ பாடவே இல்லைன்றீங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற பொழுது அப்படியாப்பட்ட மனசுக்குள்ள அப்புறமா தான் நம்ம காலம் போது தான் அடுத்தடுத்த பாட்டை பார்க்குறோம்ல. தப்பித்தவரை ஹிட் பண்ணி விட்டான்னு அவர் சொன்ன மாதிரி அங்கே ஒன்று மெனக்கட்டு டியூன் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து டிங்கு நடித்தோம்னா அது அதிர்வு. பிரமிழ் சொன்னார்ல தூசியோ, தூசி ஒரு பக்கம் போகும் அங்கேருந்து கிளம்புது, தூசி கிளம்புது தூள் கிளப்பிட்டாங்கிறது இதிலேருந்து தான் வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் கூட இதே மாதிரி தான் நம்ம கடைசி வரைக்கும் இப்படி தான் பேசி செத்துற போகிறோமா அப்படிங்கிற வேதனையில் இந்த இதிலெல்லாம் நான் இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தேன்ல, இதை வச்சுருக்கேங்க. என்ன பாட்டுன்னு பாருங்களேன், நம்ம இது இந்த சின்ன பேஜில் இவ்வளோ சுத்த வேண்டியிருக்கு. மானே என் மல்லிகையே மருத மறிக்குழுந்தே அப்படின்னு ஒரு வரி போட்டிருக்கார். இந்த மருத என்பது எங்கிருந்து வருகிறது, மதுரை தான்.
அது மறுதையாக மாறி அந்த இடத்துல மறு குழந்தை கொண்டு போய் வைக்கிற பொழுதுன்னெல்லாம் நான் யோசிச்சுட்டு வந்தேன்னா எல்லாத்தையும் போட்டு நம்மளுக்கு முன்னால் உள்ள ஆளுக்கு எடுத்து விட்டு போட்டாங்கன்னா நம்ம மூணாவதாக வரும்போது இவ்வளோ பிரச்சனை, ஏழாவதாக வந்திருந்தால் ஏழரையை கூட்டியிருப்பேன். அதில் தான் நம்ம இந்த பாடல்களை அந்த தெரியாதனமாக அந்த மக்கள் இங்கே டியூன் பண்ணி அங்கே ஆல்ரெடி மறைமுகமாக இன்டைரக்ட் டியூன்டான பீப்புளெலாம் கை தட்டிட்டான். அவர் சொன்னது ரொம்ப உளவியலான பேச்சு, அந்த பேச்சு என்னை ரொம்ப கவர்ந்தது. நம்மளும் நம்ம சுமாராக தான் எழுத தெரியுது, கட்டுரை எழுதுகிறோம், கவிதை எழுதுகிறோம், உங்களுக்காக தான் நிறுத்தி வச்சுருக்கேன். எழுதுகிற பொழுது ஏண்டா உலகத்தில் எல்லாத்துக்கும் டியூன் ஆகிறாங்க, நான் எழுதுறதுக்கு மட்டும் ஒரு வேலை டியூன் ஆக மாட்டேங்கிறாங்கண்டா அப்படி முன்னாலெல்லாம் அப்படி எவளையாவது கண்டுபிடித்து விட்டால் அப்படின்னு. இப்போ அதிலெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. அப்படி அட்லீஸ்ட் எவனையாவது கண்டுபிடித்தால் கூட 5% சொத்து எழுதி தர்றேன், செலவு பண்ணுறேன். 5% சொத்து நானும் கூட உட்காந்து செலவு பண்ணுறேன். வாய்ப்பு இல்லாமல் இருக்க டியூன் ஆக மாட்டான். ஆனால் அப்போ டியூன் ஆகிட்டான், அந்த பாட்டை கேட்டுட்டோம்ல, அதுக்கடுத்தடுத்து பாட்டை கேட்கும்போது தாங்க நான் இன்றைக்கி இதையும் பாட்டு இல்லை, 3 பாட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறது கொண்டு வந்தேன். பிட்டு பாட்டில் பிட்டு போட்டு காமிக்கிறதுக்கு ஒன்று வந்து வள்ளி வள்ளி என வந்தாள் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான்னு ஒரு கோலம்தான்றது பல்லவி தான் சுமாராக இருக்கும். இந்த பாட்டிலையுமே ஏன் அந்த லிரிக்ஸ் மோசமாக இருக்குன்னு நான் சொல்லி ஆரம்பித்தது அதுதான் இந்த பாட்டினுடைய சிறப்பம்சங்கிறத அப்படி கொண்டு வந்து கோக்குறதுக்கான திட்டமெல்லாம் உள்ளே இருக்குது. மறந்துட்டோம்னா அதை பற்றி நம்ம ஒன்றும் கேட்க போகிறது இல்லை, இல்லை என் உள் திட்டத்தை நீங்கள் கேள்வியே எழுப்ப முடியாது. அடுத்தடுத்து பாட்டு வரும் வள்ளி வள்ளி என வந்தால் வந்து தேடி பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் பாடி தான் முதல்ல ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஜெயச்சந்திரன் ஜானகி பாடியிருக்காங்க. அதை பாடும்போது தான் இந்த அரைக்கிற குரல் உடையவன் சங்கீதம் தெரியாத இந்த இளையராஜா எவ்வளவு மனதை தொடும் பாடல்கள் இதில் பாருங்களேன், அதே டியூன் தான், அதே மாதிரி தான் டியூன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த உங்களுக்கு யாருக்கு அது கிடைக்குமான்னு தெரியல. ஜெயச்சந்திரன் வள்ளி வள்ளி சங் பை ஜெயச்சந்திரன் இன்னைக்கு ஒருவேளை யாராவது கேட்டிருக்கீங்களா? நல்ல வேலைக்கு இதுக்கு மேலே நான் சொன்னது தப்பாக இருந்தால் கூட எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்க முடியாது. அது எனக்கு இன்னமும் நல்லா இல்லைங்க. அதுக்கடுத்தான் அவர் அனுப்பிவிட்டு இவர் பாடியிருக்காருங்க, அது குரல் சரியில்லையா, இவர் சுருதி நிற்கலையா என்னன்னே தெரியாது. அந்த பாட்டுக்கு இப்படி தான் இருக்கணும். நானும் யோசிச்சு பார்த்தேன், இவர் பாடி செட்டாகி நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிட்டதுனால தான் அப்படி இருக்கா அப்படின்னா, ஒருவேளை இப்போ இவர் பாடின இளையராஜா பாடினதை கேட்காதீங்க நீங்கள், சும்மா ஜெயச்சந்திரன் பண்ணதே கேளுங்களேன். நமக்கு மியூசிக் தெரியாட்டி, உங்களுக்கு நம்ம மாதிரியே மியூசிக் தெரியாட்டி என்னமோ அதில் ஒரு குறைவு இருக்கும், என்னமோ ஒன்று குறையும், ஒன்று குறைஞ்சால் கூட போதும், அந்த ஏதோ ஒன்று குறையிறது இருக்கும். அப்படி ஒன்று. ரெண்டாவது இந்த இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல் பாட்டிருக்குல்ல, அதில் இவர் எடுத்து கொடுக்க அவர் பாட அப்படின்னு இளையராஜாவும் எஸ்பிபியும் பாடின பாட்டிருக்கு, ஒரு எடிட்டட் வெர்ஷன் இருக்கு, அருமையாக எடிட் பண்ணியிருக்காங்க. அதில் நல்ல இதில் வேறு ஹெச்டி இதுலேயே ஒன்றில் போகிற ஹெச்டியில் வேறு ரெக்கார்ட் பண்ணி அவைலபிளாக இருக்குது. அப்போ இவர் சொல்லி கொடுக்குறது மாதிரி இருக்குது, அண்ணன் பாடுறேன் இல்லை சரியாக பாடு அப்படிங்கிற மாதிரி. இது தச்செல்லாம் ஒருத்தர் வந்து காலமாயிட்டார், நல்ல அது இப்படி தான் இருக்குது, இவர் பாடுறதா நல்லாயிருக்கும். இன்னொரு மிகப்பெரிய பாடு, ரெண்டு பேரும் சாதா பாடகர்களா, ஜெயச்சந்திரன்லாம் சும்மா சாதாரணமாங்க, ராசாத்தி ஒன்றுனாக்கா நமக்கு பிறந்து வளர்ந்ததுலேருந்தே யாருமே இல்லைன்னா கூட நமக்கு எவ்வளோ இருக்கிறது மாதிரியும் போயிட்டது மாதிரியும் அவள் போயிட்டான்னா நமக்கு ஒருவேளை காதல் தோல்வி ஏற்படுமே ஆனால் நாம் எப்படியா வேதனைப்படுவோங்கிறது சப்ளை பண்ணா. அப்போ அவ்வளவு பெரிய பாடகம், இந்த அவர் தெலுங்குலலாம் பாட்டு சொன்னாங்கல்ல ராசா அத்திங்கிறது நான் பாடி காமிக்க முடியாது. இன்னும் நான் பல திட்டங்கள் போட்டு வச்சுருந்தேன், இங்கே வந்தோம்னு சொன்னேன். ஓ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போச்சு. எதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, அவ்வளோ பெரிய பாடகர் அந்த அந்த ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சுங்கிறது இருக்குல்ல, நான் பாரு நீங்கள் கற்பனை ராசாத்தி உன்ன அப்படி இருந்துச்சுன்னா அங்கே ஜாபில்லி கோச்சம்னு எடுக்கிறாங்க என்ன ஜாபி, இதெல்லாமே பாருங்கள் எழுதுனவன் சம்மந்தப்பட்டது. ஆனாலும் கூட நமக்கு ஒன்று பழகுனதை தவிர வேறு ஒன்று இருக்குமே ஆனால் அது சரிதானா, ஏன்னா இது நாடி நரம்பில் ஊடுருவி விட்ட சத்திரங்களாக இருக்குது, அது அப்படி இருக்குது. இது போக தான் அந்த ஜனனி ஜனனிங்கிற பாட்டு இருக்குல்ல, அது அதை போட்டுவிட்டு அதுக்கு ஒரு கதை தான் சொல்லுவாங்க, நமக்கு ஆதாரம் தெரியல, அதை நான் ரெக்கார்டும் டவுன்லோடும் பண்ணலை. ட்ராக்கு பாடியிருக்கார் இளையராஜா, அதை போய் நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொன்னோன்னா நன்றி நீ இது 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 இதை விட இந்த பாட்டை என்னால் பாட முடியாதுன்னு அவர் இசை நுணுக்கங்கள் அவர் தானே, சினிமா உலகத்தில் மிக அதிகமாக கர்நாடக இசை தெரிந்தவர், கர்நாடக இசை அதிகமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மேடைகள் பாடியிருப்பார். இப்போயும் சிசிடிவி வைக்கிறாங்க, இப்போ நான் கடைசியாக அவர் பாடிய போதும் கூட
விமர்சனங்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அது சொல்ல நான் பாடுறது சங்கீதம்னு வச்சுக்கோங்களேன், கர்நாடக சங்கீதம்னு கேட்டி பாரத சங்கீதம்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னும் மனம் வெறுத்து போய் அவர் சொல்லியிருக்காரு. பண்டித சம்மதம் அவருக்கு இல்லாவிட்டாலும் கூட திரையில் பாடியவர்களிலேயே, அதுவும் நம்ம தெற்கு திரையில் பாடியவர்களிலேயே அதிகமாக கர்நாடக இசை அறிந்தவர், ஃபண்ட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் நாலெட்ஜ் உள்ளவர் கேஜிஎஸ் தாஸ் அவர் தான் சொல்லியிருக்காரு இந்த பாட்டை நான் பாடவில்லை அப்படின்னு. இல்லைங்க பாடுங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் பாடினதே நல்லா இருக்கு, நான் திருப்பி கூட நான் சரி நான் நாளுக்கு நான் பாடிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிடி தலையை சீவி பவுடர் அடித்து வந்து வேண்டாம் இந்த ட்ராக்கையே வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதுக்கு மேலே அந்த பாட்டு கிடையாது. அந்த இளையராஜா பாடிய முதல் பாடலுங்கிற ஒரு பெருமையும் கூகுள் பண்ணி பார்த்துட்டீங்களா, இதுதான் அவர் பாடிய முதல் பாடல். தற்செயலாக நான் சொன்னேன் இதயம் ஒரு கோவில், அவர் அது எழுதிய முதல் பாடல். இப்படியே ஒரு நாலஞ்சு அடிச்சுட்டு போனோம்னா அவர் நடித்த முதல் பாடல்னு ஒன்று சொல்லலாம்னு பார்த்தா திரு திரு திருன்னு மொழிப்பாப்பில் ஏதோ ஒன்று பட்டு அப்படி நல்லா எடுக்கிறாங்களாங்கிற சந்தேகம் இளையராஜாவுக்கும் இருக்கும். கரெக்டாக ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்கா ஓகே அப்படின்னு சொல்லி புது புது அர்த்தங்கள்லையும் அப்படி தான் இருக்கும், இதுலேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்திமலை பிடிக்கிறதில் ஆட்டுவாரா கையை மடையது இருந்தில் அவன் கேரக்டர் இல்லாட்டும் அது அதுவா அல்லது ஏதோ ஏதோ ஒரு படத்தில் கண்டக்டே பண்ணுவார் உள்ளே உட்காந்துட்டு உற்சாகமாக பண்ணிட்டு எடுக்காமல் திருப்பி ரீடேக் கேட்க போகிறான் எவ்வளோ இருக்குது, நம்ம எத்தனை பேரை ரீடேக் கேட்டிருப்போங்கிற மாதிரி இருக்குதில்ல இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு இந்த வரி அமைப்பு தான் இருக்கணும். ஏன்னா கங்கைமரன் திரு வெற்றி இவரும் ஓகே பண்ணியிருக்காரு, அவரும் ஓகே பண்ணியிருக்காரு. இந்த இதில் குரலை பற்றி சொல்லும்போது பாரதராஜாவே சொன்னாராம், ஒரு காட்டாம் பாடுற பாட்டு வேணும்னு. காட்டாம் பாடுற பாட்டாங்க வள்ளி வள்ளி என்ன வந்தால், அதுதான் காட்டாம் பாடுறதான் ஜனனி ஜனனியாங்கிறது மாதிரி அதெல்லாம் போட்டுட்டு என்னென்னமோ இஷ்டத்துக்கு. இனிமேல் வரக்கூடிய அனைத்து இளம் தலைமுறை பாடகர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஹீரோக்களுக்கும் நான் தான் பாடுவேன் இறங்கினார். அதில் ஒரு பாட்டை கூட சோட போகிறல இல்லை, முரளி முரளிக்கு முரளி முகத்திற்கும் இதற்கும்லாம் பொருத்தம் இருக்கும் இல்லையோ, ராமராஜனாக இருக்கட்டும் கார்த்திகா இருக்கட்டும் அடி பின்னு பின்னு விட்டாப்புல இளைஞர்களுக்கு புதுசாக வர்றவன் அவங்களுக்கெல்லாம் நம்ம தான் பாடணுங்கிற அளவுக்கு அதெல்லாம் மெலடி கிலடி எல்லாம் கலந்தது தானே, ரொம்ப சாஃப்டான பாட்டு அது அது அவருடைய முதல் பாட்டு. இதில் அந்த அந்த செட்டப்பு கிட்டப் எல்லாமே இது இந்த வார்த்தையே தேவையில்லை, என்னத்தையாவது ஒன்று போட்டுற வேண்டியதுதான், அது அதற்கான அமைதியோடு இருக்கிறதாங்கிறத அதை ஒரு சத்தம் ரெக்கார்ட் பண்ணும்போதே சத்தத்தை கேட்டு அதை பண்ணிடுறாரு. அந்த அந்த தண்டரிங்காக இறங்கணும்ல, இதை விடவும் அன்னக்ளீன்லேருந்து ஒரு பாட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கூட நம்ம பேசுவதற்கு அதெல்லாம் தி மாஸ்டர் என்ட்ரஸ் தான், மாஸ்டர்ஸ் என்ட்ரி அப்படி அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லோரும் தானே நம்ம இப்போ ஜியோ வந்ததுக்கப்புறம் கூகுள் பார்க்குறோம். இது 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 வந்து அப்படி பெரும் சத்தத்தில் இதில் கூட நான் நினச்சேன் பாட்டு பாட்டை சொன்ன உடனேயே அவன் அப்படி போவான்ல அந்த டைப்பில் அவன் போவான் போல இருக்கு. ஆயிரம் தான் அபத்த பயலாக இருந்தாலும் விளங்காதவனாக இருந்தாலும் கையால் ஆகாதன் எதையும் செய்ய முடியாமல் காத்திருக்கிறது மாதிரி தான் இருக்கிறதா கூட ஹீரோ இல்லை, அதுவும் கமல் வேற. அப்போ இந்த வேட்டை கேளுன்னு அவன் அப்படி கம்பீரமாக நடந்து நடந்து போவாப்பில் போல இருக்குன்னு நினச்சேன். அப்படி போகாமையே அந்த எஃபெக்ட். இப்போயும் நமக்கெல்லாம் நிறைய ஹீரோ பில்டப் சாங்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது, அதை நிறைய பேர் பாராட்டி வேற பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ யானையை கொண்டாங்க குதிரையை கொண்டாங்க மாதிரி அது ஹீரோ என்ட்ரி கிடையாது, அது அது பில்டப்பு. அதை விட உச்சக்கட்ட பில்டப்பெல்லாம் எங்கே இருக்குது இந்த இதெல்லாம் பாருங்கள். ஹீரோவையே இது அது வந்து இந்த சோழ விதை கேளை பாட்டு இந்த கற்றறிந்த ரசிகர்கள் இருக்கும் இந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன், உலகில் முதன்முறையாகவும் இன்றைக்கு வரைக்கும் கடைசி முறையாகவும் ஹீரோவே இல்லாமல் ஹீரோ பில்டப் பாட்டை கொண்டு போய் வைத்து விட்டாங்க. அது கமல் இல்லாமல் நீங்கள் எப்படி கற்பனை பண்ண முடியும் அந்த சப்பானி அந்த கேரக்டர் இல்லாமல்? அது அதுதான் அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் பொதுவாக போட்டு விட்டுறது தானே, பொதுவாக அவர் நல்லா போடுவாருங்க, நல்ல பாட்டை பொதுவாகவே போட்டுக்கிட்டு இருப்பார். நீ வந்து படிக்காதவனாக இருந்து வடை சுட்டு விற்றாலும் சரி, நீ இது அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் பொதுவாக அவருக்கு தெரிஞ்சது தானே அவர் போட முடியுங்கிற ஒரு நியாயம் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். தா சிட்டாட திட்டானா அது ஒன்று எக்ஸாக்ட் நோட் வேறு நம்ம சொல்லக்கூடாதுங்கிறது வேறு இருக்குது. அவன் போட்டு போயிட்டே இருக்கான். நம்ம நண்பன் அடுத்து அடுத்து வெயிலின் வருகை இங்கு இல்லை அங்கு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இவருக்கு 12ஆம் நூற்றாண்டு தமிழெல்லாம் தெரியும். அப்போ வா வந்து எழுதி கொடு. என்ன எழுதி கொடு? ஏய் உன்னை நான் பார்த்தேன் அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிருக்கணும், நீ தகுதி இல்லாமல் இங்கே வந்துடக்கூடாது. நீ 7ஆம் நூற்றாண்டு கொண்டு வா, நம்ம திருத்தி நமக்கு வேணுங்கிறது தான் நம்ம வாங்க முடியும். விதவிதமான நியாயங்கள் உனக்கு எது தேவையோ அதுதான் தர்மம் நான் பாருங்க இருக்கேன் என்பது போல இருக்கிற சூழ்நிலையில் இந்த பாட்டுக்கு இந்த அமைதி அது இருந்துட்டு போகுது. அருமையான ஒரு பாட்டு நமக்கு இதுதான். நான் முதன் முதலில்
பார்வையாளனாகவும் நான் கலந்து கொள்ளும், திரைக்களத்தில் ஒளியும் ஒளியும். அதனால் இந்த இந்த இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இல்லை, இந்த பாட்டும் எனக்கு கிடைத்தது இந்த நேரத்தில். பாஸ்கர் சக்தியினுடைய பிறந்த நாளை ரொம்ப சீனியர் ஃப்ரெண்டு. அப்போ முன்னாள்லாம் என் பிறந்த நாளுக்கு எங்கேயோ கூப்பிட்டு போய் ஸ்வீட்டு வீட்டெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. போவோம் வருவோம், ஒரு ஹோட்டலில் போகும்போது என்ன வேணும் நீ உன் சாய்ஸ்னாரு. அங்கே வாசல் எழுதி வச்சுருந்தான், சென்னா கோஃப்தா கிடைக்கும்னு. நான் கோஃப்தா வாங்கி கொடுங்க அப்படின்னேன். ரொம்ப கோபப்பட்டாப்புல. இதையும் நான் பல இடங்களில் சொல்லிட்டேன். என்ன அந்த போர்டை அவர் பார்க்கல போல இருக்குது, உங்களுக்கு நான் இல்லாத கேட்பான் போல இருக்குது, அந்த வானொலி வேணுமா, அந்த டைப் ஆகி போச்சுன்னு வச்சுருக்கேன். காலப்போக்கில் நம்மளும் ஒன்றும் வாங்கி தர்றதில்லை, என்ன பஸ் பிறந்த நாள் தானே அப்படிங்கிற மாதிரி போயிடும். இப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவரை இங்கிருந்து வர்ச்சுவலாக ஆற தழுவி எல்லாத்தையும் வர்ச்சுவலாக பண்ணி கொடுத்தோம்னா செலவு கம்மி. என்னுடைய சிற்றூரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி. இப்போ தான் செய்யாத நான் உன்னை செய்யப்போகிறேன், அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.